இப்போ நம்ம இதில் வந்து ஹை லெவலுக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம வந்து இந்த வீடியோ வந்து எப்படி இதை செக்யூர் பண்ணலாம் அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் முதல்ல வந்து இந்த மாதிரி வந்து ஒரு லினக்ஸ் கமாண்ட், இந்த மாதிரி ஓஎஸோட கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி ஒரு இடமே நீங்கள் வந்து யூஸருக்கு வைக்கவே கூடாது, ஓகேவா? ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ அப்படி உங்களுக்கு வைக்கவே என்ன சொல்கிறது, சப்போஸ் உங்களுக்கு சில பேருக்கு வந்து சில வெப்சைட்டில் வந்து ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனில் ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷனில் செட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அப்போ வச்சே ஆகணுங்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ரெஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ரெஜெக்ட்ஸுங்கிறது நான் என்னென்னு இப்போ உங்களுக்கு சொல்ல விரும்பல, பிகாஸ் வந்து வெப் டெவலப்மெண்ட் கான்செப்டை வரும். பட் அந்த ரெஜெக்ட்ஸுங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து சிம்பிளாக வந்து அது ஒரு ஃபார்மெட் மாதிரி எடுத்துக்கும். அதாவது வந்து ஐபி வந்து டாட் டாட் டாட், அதாவது நாலு நம்பர் டாட் டாட்னு வருது இல்லை, அதாவது வந்து ஒரு ஐபி வந்து ஒரு டாட் டாட்டாக வரணும் அப்படின்னு சொல்லி ரிசன் பண்ணிக்க. அதாவது ரெண்டு டிஜிட் டாட், ரெண்டு டிஜிட் டாட், ரெண்டு டிஜிட் டாட், ரெண்டு டிஜிட் டாட், இப்படி தான் ஐபி இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிக்க. அதாவது எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐபி வந்து 1 to 5 வரைக்கும் எது வேணால் இருக்கலாம், அதாவது 1 to இல்லை 100 வரைக்கும் எது வேணால் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் ஐபி வந்து அதே மாதிரி 1 to 100 வரைக்கும் எது வேணால் இருக்கலாம். அதே மாதிரி தேர்ட் ஐபி 1 to 100 வரைக்கும் எது வேணால் இருக்கலாம். இப்படி வந்து டோட்டலாக வந்து இதுதான் ரெஜெக்ட்ஸ், இந்த மாதிரி தான் வந்து ரெஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ ரெஜெக்ட்ஸில் என்ன டிஃபைன் பண்ணுவாங்கன்னா 1 to 100 வரைக்கும் என்ன வேணால் இருக்கலாங்கிறப்போ என்ன நடக்கும்னா 1.2.1 இந்த மாதிரி போட்டுக்கலாம். பட் சப்போஸ் நம்ம ஹெச் போட்டோம்னா என்ன நடக்கும்னா 1 to 100க்குள்ளே வந்து ஹெச் கிடையாது, ஹெச் வந்து ஒரு ஆல்ஃபாபெட் இல்லையா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பிளாக் பண்ணிடும். இதை பிளாக் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த கமெண்ட் எக்ஸிக்யூட் ஆகவே ஆகாது. ஸோ இந்த ரெஜெக்ட்ஸுங்கிற ஃபார்மேட் வச்சு நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இல்லை இங்கே வந்து 1 to 1000 கூட வச்சுக்கலாம், இப்படி கூட நிறைய பேர் வச்சுப்பாங்க. ஸோ அது நமக்கு ப்ராப்ளம் இல்லை. பட் இந்த ரெஜெக்ட்ஸ் ஃபார்மேட்டை யூஸ் பண்ணோம்னா அவங்க என்ன பண்ணாலுமே வந்து ஹேக் பண்ணவே முடியாது. அவங்க என்ன வேர்டு இருந்தால் கூட அது வந்து எக்ஸிக்யூட் ஆகாது, ஓகேவா? இப்போ இதுதான் வந்து இமெயிலெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இமெயிலெலாம் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா A to Z வரைக்கும் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இல்லைனா 1 to 100 வரைக்கும், 10 வரைக்கும் இல்லை 9 வரைக்கும் நம்பர் வந்துட்டு அட் போட்டு மறுபடியும் A to Z வரைக்கும் வந்துட்டு .com அப்படியே வரணும் அப்படிலாம் டாட் போட்டு இதில் வந்து A to Z வரைக்கும் செட் பண்ணுவாங்க. இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும், அவங்க வந்து A to Z வரைக்கும் அவங்க என்ன வேணால் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி 1 to 9 அவங்க வந்து என்ன வேணால் கொடுத்துக்கலாம் இல்லையா. பட் நெக்ஸ்ட்டு வந்து அவங்க இங்கே 100% கொடுக்க இந்த அட்டை அவங்க கொடுத்து தான் ஆகணும். ஸோ அட்டு கொடுத்து மறுபடியும் A to Z அவங்க என்ன வேணால் கொடுக்கலாம். ஸோ A to Z என்ன கொடுத்து மறுபடியும் டாட் கொடுத்தே ஆகணும். அவங்க கொடுக்கலாம் எரர் வரும். கொடுத்துட்டு தென் COMO இல்லை என்ன வேணால் போட்டுக்கலாம், IN கூட போட்டுக்கலாம். பட் இந்த இன் இருக்குல்ல, இந்த டாட் சிம்பிள் இருக்குல்ல, இந்த டாட்டு இந்த அட்டு, ஸோ இது ரெண்டும் வந்து ப்ரீ டிஃபைனடு. ஸோ இதை வந்து அவங்களால மாற்றவே முடியாது. ஸோ இதுதான் வந்து நம்ம ஹை வெர்ஷனில் இருக்கும். அதாவது இப்போ நான் ஹை லெவல் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நம்மளால் இம்பாசிபிள், இதை வந்து நம்ம ஹேக் பண்ணவே முடியாது. இது வந்து ரெஜெக்ட்ஸால இருக்கிறது. ஸோ இப்போ நம்ம என்னதான் பண்ணாலும் சரி இது வந்து நம்ம வந்து ஹேக்கே பண்ணவே முடியாது. நான் ரன் பண்ணுறேன், எனக்கு ஒர்க்கே ஆகாது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து ரிஜெக்ட்ஸ் கமாண்ட். ஸோ இது நான் இப்படி இருக்கிறதுனால ஹை கமெண்ட் வந்து நம்ம ஹேக்கே பண்ணுறதுக்கு நமக்கு சான்ஸே கிடையாது, ஓகேவா? இந்த ரிஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால. ஸோ ஃப்யூச்சரில் உங்களுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரிஜெக்ட்ஸ் யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும்.